Hi, ladies and gentlemen, this is your All About English. And today's word that we are to see is embroil. Embroil is a verb which means involve or get involved in an argument or a problem. Embroil, அப்படின்னா ஒரு விவாதத்தில் அல்லது ஒரு பிரச்சனையில் கலந்து கொள்ளுதல், ஈடுபடுதல். For example, I never intend to embroil myself in any dispute, either with my neighbors or with my friends. நான் எப்போதுமே என்னுடைய அண்டை வீட்டார்களுடனோ அல்லது என்னுடைய நண்பர்களுடனோ நான் எந்த விதமான பிணக்கிலும், அதாவது ஒரு விவாதத்திலோ அல்லது அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதை நான் விரும்புறதில்லை. சுமூகமாக போகிறது தான் நான் விரும்புகிறேன். ஐ நெவர் இன்டென்ட் டு எம்ப்ராயில், அப்படின்னா சுமூகமாக போகிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு கூட அதை பொருள் கொள்ளலாம். ஸோ எம்ப்ராயில் என்றால் ஒரு விவாதத்தில் அல்லது பிரச்சனையில் ஈடுபடாமல் இருப்பது. ஈடுபடு, ஐம் சாரி, ஈடுபடுவது, எம்ப்ராயிலிங் அப்படின்னா இவர் போய் அதில் ஈடுபடுறது, பிரச்சனையில் ஈடுபடுறது, ஆர்குமெண்டேட்டிவாக ஈடுபடுறது, விவாதிக்கக்கூடிய விஷயத்தில் இறங்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஐ நெவர் இன்டென்ட் டு எம்ப்ராயில் மை செல்ஃப் இன் எனி டிஸ்பியூட், எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், டிஸ்பியூட் அப்படின்னா ஒரு பிணக்கிலையும் நான் ஈடுபட விரும்ப மாட்டேன், குறிப்பாக யாரோட அப்படின்னா என்னுடைய நெய்பர்ஸ், அண்டை வீட்டார்களுடன் இல்லை பக்கத்தில் இருப்பவர்களுடன், அது நெய்பர்ஸ், வித் மை ஃப்ரெண்ட்ஸ், யூ நோ வெல், நண்பர்களுடன் தான், நெய்பர்ஸ்னா அண்டை வீட்டார்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ நெவர் இன்டென்ட் டு எம்ப்ராயில் மை செல்ஃப் இன் எனி டிஸ்பியூட் ஐதர் வித் மை நெய்பர்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் யாருடனும் நான் பிணக்கில் ஈடுபடுவதை விரும்ப மாட்டேன், நினைக்க மாட்டேன், நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். அதுதான் இதனுடைய அர்த்தம். Thank you for watching this video. Let's meet tomorrow as usual. Until then, bye-bye.